Hello friends, welcome to India Jobs Mail. Government of India, Department of Space, Indian Space Research Organization, அதாவது ISRO Propulsion Complex. இது வந்து மகேந்திரகிரி திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ISRO Propulsion Complex-ல அப்ரண்டிஸ் வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கிராஜுவேட்டு, டிப்ளமோ, நான் இன்ஜினியரிங் கேட்டகரிக்கும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸும் இல்லை, எக்ஸாமும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட் ஒரு இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. பிப்ரவரி பதினோராம் தேதி காலையில் 9 மணிலேருந்து 12 மணி வரையும் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த இன்டர்வியூவில் உங்கள் பர்சன்டேஜ், டிப்ளமோ டிகிரியில் நீங்கள் எடுத்த பர்சன்டேஜை பேஸ் பண்ணி டேரெக்டாக செலக்ட் பண்ணுறாங்க. எந்த ஒரு எக்ஸாமும் இல்லை, நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, இதை யூஸ் பண்ணிக்கோங்க. சரி ப்ரோ, இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா, இந்த வெப்சைட்டில் அப்ளிகேஷன் ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க, www.iprc.government.in. இந்த வெப்சைட்டை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், வாட்ச் நியூவில் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது ஃபில் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ். அப்ளிகேஷன் நம்பர் நீங்கள் மென்ஷன் பண்ணாதீங்க, அந்த ஆஃபீஸர் வந்து அதை மென்ஷன் பண்ணுவார். இப்போ எடுத்த மாதிரி ஒரு லேட்டஸ்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து இங்கே ஒட்டிடுங்க. ட்ரைனிங் பொசிஷன் அப்ளைடு ஃபார், ஸோ கிராஜுவேட்டாக, டிப்ளமாவா, நான் இன்ஜினியரிங்காக, எதுக்கு அப்ளை பண்ணுறீங்களா அதை டிக் பண்ணுங்கள். ஸோ டிசிப்ளைன், எந்த டிசிப்ளைனில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அதை ஃபில் பண்ணுங்கள். உங்கள் நேம் 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ கேபிட்டல் லெட்டர்ஸில் கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். அதே மாதிரி டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. ஜெண்டரில் மேலாக ஃபீமேலாக டிக் பண்ணுங்கள். மார்ஷியல் ஸ்டடீஸில் அன்மேரிடாக மேரிடான்னு ஃபில் பண்ணுங்கள். இங்கே நேஷ்னாலிட்டியில் இந்தியன் ஃபில் பண்ணுங்கள். கேட்டகரியில் உங்கள் கேட்டகரி டிக் பண்ணுங்கள். இதுக்கு கண்டிப்பாக ஓபிசி சர்டிஃபிகேட் தேவைப்படுது ஃப்ரெண்ட்ஸ். பிசி, பிசி முஸ்லீம், எம்பிசி, டிஎன்சி, இந்த கேட்டகரி எல்லாமே ஓபிசியில் வருவீங்க. ஸோ ஓபிசி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக தேவைப்படும். இன்டர்வியூ போகும்போது இது கூட நீங்கள் அட்டாச் பண்ணி எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ பர்மனன்ட் அட்ரஸ், கம்யூனிகேஷன் அட்ரஸ் ரெண்டும் ஒரே மாதிரி இருந்தால் சேம் அதே நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். பிளாக் லெட்டர்ஸ் அப்படின்னா கேபிட்டல் லெட்டர்ஸில் ஃபில் பண்ணணும். இன் பிளாக் லெட்டர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா ப்ராக்கெட்டில், அப்படின்னா கேபிட்டல் லெட்டர்ஸில் நீங்கள் ஃபில் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். மெயில் ஐடி, அதாவது உங்கள் இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், இப்போ எது யூஸ் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் கரெக்டாக கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். அப்போ தான் ஃபியூச்சர் அப்டேட்ஸ் எல்லாமே கரெக்டாக சென்ட் பண்ணுவாங்க. இன்கேஸ் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா அதுக்கான இன்டிமேஷனை மொபைல் நம்பர் மூலியமாகவோ இமெயில் ஐடி மூலியமாக மட்டுமா சென்ட் பண்ணுவாங்க. ஸோ கரெக்டான இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் ஃபில் பண்ணுங்கள். ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து டீட்டெயில்ஸ் ஆஃப் குவாலிஃபிகேஷன், 10th இருந்து நீங்கள் என்னென்ன குவாலிஃபிகேஷன் படிச்சிங்களோ அது எல்லாமே அப்டேட் பண்ணுங்கள். 10th, 12th டிப்ளமோ டிகிரி, ஆர் 10th டிப்ளமோ டிகிரி, நீங்கள் என்னென்ன குவாலிஃபிகேஷன் படிச்சிங்களோ அது எல்லாமே 1 by 1 அப்டேட் பண்ணுங்கள். ஸோ எந்த இன்ஸ்டியூஷனில் படிச்சிங்க, எந்த இயரில் பாஸ் அவுட் ஆனீங்க, என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் வந்து நீங்கள் எடுத்து படிச்சிங்க, உங்கள் ஓவரால் பர்சன்டேஜ் என்ன, இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே அதுக்கான குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்லேயே இருக்கும். அதை பார்த்து நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு 1 இயருக்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க, ஆல்ரெடி அப்ரண்டிஸ் முடித்தவங்க அப்ளை பண்ண முடியாது. இந்த பாக்ஸில் அதுதான் கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி நீங்கள் அப்ரண்டிஸ் முடித்தவங்களா இருந்தீங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸை நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். எந்த ஆர்கனைசேஷனில் நீங்கள் முடிச்சிங்க, வித் அட்ரஸோடு ஃபில் பண்ணணும். ஸோ டெசினேஷன், பே ஸ்கேல் ரிசீவ்டு, நேச்சர் ஆஃப் ஒர்க், இதெல்லாமே காமிச்சிருப்பாங்க. ஸோ 1 இயருக்கு மேலே ஜாப் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. அதே மாதிரி ஆல்ரெடி அப்ரண்டிஸ் முடிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. ஸோ இந்த காலமில் நீல் வந்து ஃபில் பண்ணுங்கள். இதில் வந்து நோ ஃபில் பண்ணுங்கள். ஆல்ரெடி நீங்கள் அரெஸ்ட் ஆகிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் நோ வந்து ஃபில் பண்ணுங்கள். டேட்டு, பிளேஸு, சிக்னேச்சரில் உங்கள் சைன் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி இது கூட தேவைப்படுற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஒரிஜினல், ஒரு செட்டு ஜெராக்ஸ் வந்து நீங்கள் இன்டர்வியூ போகும்போது எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டாக்குமெண்ட்ஸ் பொறுத்த வரையில், ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணி எடுத்துகிட்டு போகணுன்றதை நான் வீடியோவோட லாஸ்ட்டில் சொல்கிறேன். இப்போ நம்ம அப்ரண்டிஸ் நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம ஷார்ட்டாக பார்த்துடலாம், ஆல்ரெடி நிறைய யூடியூப் சேனலில் பார்த்துருப்பீங்க. கிராஜுவேட் அப்ரண்டிஸ், ஸோ மெக்கானிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல், சிவில் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், கெமிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் லைப்ரரி, ஸோ இந்த டிசிப்ளினில் கிராஜுவேட் ஃபஸ்ட் கிளாஸில் கிராஜுவேட் முடிச்சிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது ஃபஸ்ட் கிளாஸில் பேச்சுலர் டிகிரி பாஸ் பண்ணியிருந்தால் கிராஜுவேட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ சரி, கிராஜுவேட்டுக்கு நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம். ஸோ ஒட்டுமொத்தமாக 41 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டிசிப்ளின் வைஸ் வேகன்சி செக் பண்ணிக்கோங்க. மந்த்லி ஸ்டைஃபன் 9000 ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி டெக்னீஷியன், டிப்ளமோ அப்ரண்டிஸ்க்கும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மெக்கானிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல், சிவில், கெமிக்கல், ஸோ இந்த ரெஸ்பெக்டிவ் டிசிப்ளைனில் ஃபஸ்ட் கிளாஸில் டிப்ளமோ பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். மந்த்லி ஸ்டைஃபன் 8000. ஸோ கிராஜுவேட், டிப்ளமோ, இது ரெண்டுக்கும் 1000 தான் டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஸ்டைஃபன் ரொம்ப கம்மியாக இருக்கே அப்படின்னு யோசிக்காதீங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் ஃபியூச்சரில் ரொம்ப வேல்யூவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஃபியூச்சரில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ விருப்பமாக இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ டோட்டலாக 44 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கிராஜுவேட் அப்ரண்டிஸில் நான் இன்ஜினியரிங் கேட்டகரிக்கும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நான் இன்ஜினியரிங் கேட்டகரி அப்படின்னா இந்த ஆர்ட்ஸு, காமர்ஸு, சயின்ஸு, ஸோ இந்த ஆர்ட்ஸு, சயின்ஸு, காமர்ஸு, இந்த ரெஸ்பெக்டிவ் டிசிப்ளைனில் ஃபஸ்ட் கிளாஸில் பேச்சுலர் டிகிரி முடிச்சிருந்தா நான் இன்ஜினியரிங் கேட்டகரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு டோட்டலாக 15 வேகன்சிஸ் காமிச்சிருக்காங்க. மந்த்லி ஸ்டைஃபன் 9000.
ஸ்டைப்பண்ட் அப்படின்னா உதவி தொகை அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா மந்த்லி சேலரி எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். 1 இயர் அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு ஆல்ரெடி அப்ரெண்டிஸ் முடித்தவங்க, 1 இயருக்கு மேலே ஜாப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க, அவங்க யாருமே அப்ளை பண்ண முடியாது. இந்த 2020-21-22 பாஸ் அவுட் ஆன கிராஜுவேட் அண்ட் டிப்ளமோ ஹோல்டர்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ், வேறு யாரும் இதுக்கு அப்ளை பண்ண முடியாது. அதே மாதிரி நீங்கள் சாண்ட்விச் கோர்ஸ் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ண முடியாது. ஸோ இப்போ ஏஜ் லிமிட் பார்க்கலாம். கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்க்கு 35 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதாவது மேக்ஸிமம் 35 ஏஜ் வரை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நான் இன்ஜினியரிங் கேட்டகரியில் 28 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. டெக்னீஷியன் அப்ரெண்டிஸ்க்கு 35 இயர்ஸ் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 35க்கு மேலே ஏஜ் பார் ஆகிடுச்சு அப்படின்னா எஸ்சிஎஸ்டி ஓபிசிக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஆல்சோ கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஜ் பார் ஆனவங்க ரிலாக்ஸேஷன் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். மோட் ஆஃப் அப்ளிகேஷன் ஒன்லி ஆஃப்லைன் தான், ஜஸ்ட் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி அது கூட தேவைப்படுற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஒரிஜினல், ஒரு செட்டை நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்டர்வியூ டேட் அண்ட் டைமிங் பார்க்கலாம். கிராஜுவேட் அப்ரெண்டிஸ், டெக்னீஷியன் அப்ரெண்டிஸ், நான் இன்ஜினியரிங், ஸோ இது மூணுத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா பிப்ரவரி 11 தேதி சனிக்கிழமை காலையில் 9 மணிலேருந்து 12 மணி வரையும் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த இன்டர்வியூவில் உங்கள் மார்க் அடிப்படையில் டைரெக்டாக செலக்ட் பண்ணுறாங்க, அதாவது டிப்ளமோ டிகிரியில் நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்திருக்கீங்க அதை பேஸ் பண்ணி டைரெக்டாக செலக்ட் பண்ணுறாங்க. எந்த ஒரு எக்ஸாமும் இல்லை, அப்ளிகேஷன் ஃபீஸும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, இது யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட தேவைப்படுற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் டேட் ஆஃப் பர்த்து ப்ரூஃபுக்காக 10th மார்க்ஷீட் இல்லை பர்த் சர்டிஃபிகேட் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். தேவைப்படுற குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட், அதாவது டிகிரியாக இருந்தால் அதுக்கான கன்சாலிடேட் சர்டிஃபிகேட்டு, டிப்ளமோ இருந்தால் அதுக்கான கன்சாலிடேட் சர்டிஃபிகேட்டு இல்லை ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டு, அதுக்கடுத்து உங்களுடைய அதாவது 10th மார்க்ஷீட்டு, டிசி, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃபு, டிப்ளமோ இருந்தால் அதுக்கான சர்டிஃபிகேட்டு, டிகிரியாக இருந்தால் அதுக்கான சர்டிஃபிகேட்டு. ஸோ இந்த மாதிரி தேவைப்படுற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். ஸோ ISRO ப்ரொபல்ஷன் காம்ப்ளெக்ஸ், மகேந்திரகிரி, திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட். ஸோ இந்த லொக்கேஷனில் இந்த டேட் அண்ட் டைமிங்கில் உங்களுக்கு இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ போகும்போது மறக்காமல் ஒரு கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் ஃப்ரெண்ட்ஸ், ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி. ஸோ எது இருக்கோ இதில் ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப் நீங்கள் மறக்காமல் எடுத்துகிட்டு போங்க. ஸோ நம்ம அப்ளை ப்ராசஸ் பார்த்துட்டோம், நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாதீங்க. இன்றைக்கி பிப்ரவரி 9 இல்லைங்களா, ஸோ இடையில ஒரு நாள் தான் டைம் இருக்குது, விருப்பமாக இருந்தீங்கன்னா அட்டன் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சரி ப்ரோ, இப்போ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து அட்டாச் பண்ணணும் அதை பார்க்கலாம். ஸோ உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணணும். அது போக அது கூட தேவைப்படுற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஒரிஜினல், ஒரு செட்டு ஜெராக்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். அந்த ஜெராக்ஸில் உங்கள் சிக்னேச்சர் பண்ணியிருக்கணும். செல்ஃப் அட்டஸ்டட் அப்படின்னா அந்த ஜெராக்ஸ் காப்பியில் உங்கள் சிக்னேச்சர் பண்ணியிருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்கள் 10th மார்க்ஷீட்டு, 12th முடிச்சிருந்தா 12th மார்க்ஷீட்டு, டிப்ளமோ ஆர் டிகிரி மார்க்ஷீட்டு, அதாவது கன்சாலிடேட் மார்க்ஷீட்டு. டிப்ளமோக்கு நீங்கள் அட்டன் பண்ணுறதா இருந்தால் டிப்ளமோ மார்க்ஷீட், டிகிரிக்கு அப்ளை பண்ணுறதா இருந்தால் அதுக்கான மார்க்ஷீட், அதுக்கடுத்து டிசி, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப், ஆதார் கார்டு இப்படி அப்படி இல்லைன்னா ஓட்டர் ஐடி நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். அதுக்கடுத்து உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, இது எல்லாமே நீங்கள் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட அட்டாச் பண்ணி எடுத்துகிட்டு போகணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டவுட்ஸாக இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.